எனக்கு இப்போ 22 வயசாகுது. என்னோடய 21வது வயசில் டாக்டர் ஸ்ரீ ஆனந்தா அகஸ்டா ஐயா குரு அவர்கள் நடத்தும் ஆத்மாக்களின் சங்கமத்தில் நான் ஜாயின் பண்ணேன். ஆல்மோஸ்ட் இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு நான் அந்த ஃபவுண்டேஷன்லாம் ஜாயின் பண்ணி. என்னுடைய இந்த 21 ஆண்டு வருட காலங்களுக்கும் இந்த 1 வருஷத்துக்கும் எனக்குள்ளே நான் நிறைய சேஞ்ச் உணர்ந்தேன். எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 1 வருஷத்தில் நான் நிறைய மெடிடேஷன் அட்டன் பண்ணேன் இந்த ஆத்மாக்களின் சங்கமம் அப்படின்ற ஃபவுண்டேஷனில். எங்களுக்கு இங்கே சடோரி அப்படின்ற ஓசோவோட ஒரு மெடிடேஷனும், அப்புறம் புத்தரோட விபாசனா, ஆத்மா உலுஜி, ஆத்ம சூத்ரா, ஆத்ம தந்திரா, இந்த மாதிரி நிறையா மெடிடேஷன் எடுத்தாங்க. அதில் எல்லாத்துலேயும் நாங்கள் கலந்துக்கிட்டோம். இதில் பார்த்தோம்னா எனக்குள்ளே என்ன சேஞ்ச் நடந்தது அப்படின்னா, இந்த 21 வயசில் நார்மலாக இருந்ததுக்கும் இப்போது இந்த 1 வருஷம் மெடிடேஷன் பண்ணதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக நான் உணர்றேன். அதாவது எப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தர் எனக்கு பிடிச்ச மாதிரி பேசுனா வந்து நான் சந்தோஷமாக இருப்பேன், பிடிக்காத மாதிரி பேசுனா கோவப்படுவேன். ஸோ எனக்கு தேவையில்லாமல் பண்ணால் எரிச்சல் ஆகும். இந்த மாதிரி எனக்குள்ளே நிறையா எல்லாத்துக்கும் வர மாதிரி நிறையா ஃபீலிங்ஸ் வந்துகிட்டே இருந்தது. ஸோ ஆனால் அதெல்லாம் நம்ம பிடிச்சதை மட்டும் ஏற்றுக்கிட்டு பிடிக்காததை அவாய்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம். ஆனால் அவாய்ட் பண்ணாலும் எல்லா சுச்சுவேஷன்லையும் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அதை எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படின்றத இங்கே ஒரு சிறப்பாகவே கற்றுக்கிட்டேன். அது எப்படின்னா, நம்ம வந்து எதையும் அவாய்ட் பண்ணக்கூடாது, ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நம்ம ஒரு விஷயத்தை புறக்கணிக்கிறதுக்கும் அதை கையாளுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்போ அதாவது நம்ம உடம்புக்குள்ளேயே எல்லாமே இருக்குங்கிற மாதிரி, அதாவது நம்ம சந்தோஷம், துக்கம், ஆனந்தம், கவலை எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அதை நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதான் முக்கியங்கிறத சிறப்பாகவே உணர்ந்தீங்க. நம்ம எப்பவுமே எப்படி ஆனந்தமாக இருக்கிறது, அந்த உணர்ச்சியிலேயே நம்ம எப்படி பயணப்படுறது, வாழ்க்கையை நம்ம ஆனந்தத்திலே எப்படி கொண்டு போகிறது அப்படின்றத இங்கே விபாசனா அப்படின்ற ஒரு மெடிடேஷன் மூலிமா நான் சிறப்பாகவே கற்றுக்கிட்டேன். இதை கற்றுக் கொடுத்த டாக்டர் ஸ்ரீ ஆனந்தா அகஸ்டா குரு அவர்களுக்கு மிக்க நன்றி. நீங்களும் இதை கற்றுக்கொண்டு பயனடைவீர்கள் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.